அனைத்து அன்பு ஆத்மாக்களுக்கும் பிரபஞ்சமிதி சேவாசிரமத்தின் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்கள். ஆரோக்கியமே மிக பெரும் செல்வம், உண்மை தாங்க. அதனாலதான் ஆரோக்கியம் இல்லைனா எதுவுமே நமக்கு வாழ்க்கையில இல்லை அப்படிங்கறதத்தான் பல கோணத்தில் பல கருத்துக்களில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை விட மிக பெரிய ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி இந்த உலகத்தில் மிக பெரிய பெரியவைகளையோ அல்லது உலக அதிசயங்களையோ நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் யாருக்கு ஆரோக்கியம் உள்ளதோ அவர்களால் மட்டும்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். பணம், பொருள், சொத்து இவைகள் எல்லாமே இருந்தாலும் நம்மிடம் ஆரோக்கியம் மட்டும் இல்லை என்றால் நம்மால் எதையுமே அனுபவிக்க முடியாது. அதே சமயம் இந்த விஷயத்தை நாம் திருப்பி பார்க்கலாம். என்னிடம் ஆரோக்கியத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற மனிதராக நாம் இருந்தால் நம்மால் இந்த உலகத்தையே அனுபவிக்க முடியும், இந்த உலகத்தையே ரசிக்க முடியும், இந்த உலகத்தையே நாம் வளம் பெற முடியும். எனவே ஆரோக்கியம் பெரியதா இல்லை அனுபவித்தல் பெரியதா என்று கேள்வி கேட்டால் அனுபவித்தலுக்கு ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். எனவே இன்று இந்த தலைப்பின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியதும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதும் என்னவென்றால், எதை இழந்தாலும் நாம் ஆரோக்கியத்தை மட்டும் இழந்து விடவே கூடாது. ஆரோக்கியம்தான் நம் உடலின், மனதின், ஆன்மாவின், புத்தியின், வாழ்க்கையின் அஸ்திவாரமே ஆரோக்கியம்தான். இந்த ஆரோக்கியம் என்பது உடலில் மட்டும் வளர்த்தி கொள்வதல்ல, மனதிலும் அந்த ஆரோக்கியம் இருக்க வேண்டியது இன்றியமையாதது. உடலிலும் ஆரோக்கியம், மனதிலும் ஆரோக்கியம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு ஆனந்தம்தான். எனவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னதுக்கு இணங்க, நோயற்ற வாழ்வு தேவை என்றால் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எனவே இன்று முதல் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் உள்ளத்தின் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள்.